அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லவ்லி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆந்திரா மெஸ் ஸ்டைலில் சூப்பரான பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கால் கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கணும், அரை கப் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க, அப்புறம் அரை கப் மசூர் தால் எடுத்துக்கோங்க. மசூர் தால் இல்லைன்னா ஒரு கப் துவரம் பருப்பாக எடுத்துக்கோங்க. அப்புறம் அரை கப் பாசிப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயம் எடுத்துக்கணும். ஒரு 12 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது எடுத்து வச்சுருக்க எல்லா பருப்பையும் ஒன்று ஒன்றா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கடலை பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை எடுத்துட்டு துவரம் பருப்பையும் மசூர் தாலையும் ஒன்றாவே சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பருப்பை ரோஸ்ட் பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா பருப்பு சரியாக வறுபடலைன்னா ஒரு பச்சை வாசனை அடிக்கும், அதே சமயம் கருகாமலையும் இருக்கணும். அதனால் சிம்மில் வச்சே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோ எல்லா பருப்பும் ஒரே கலரில் வந்துருச்சு, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். அடுத்து மிளகாய் வத்தலையும் இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் கடைசியாக பாசி பருப்பையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா பருப்பையும் மொத்தமாக கூட வறுக்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல கடலைப்பருப்பை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அப்புறம் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் மசூர் தால் சேர்த்துக்கோங்க, அப்புறம் மிளகாய் வத்தல், கடைசியாக பாசிப்பருப்பு. ஏன்னா பாசிப்பருப்பு சீக்கிரம் வறுபட்டுரும். இப்போ இது கூட பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும். பருப்பெல்லாம் நிறைய சேர்க்கறதுனால ஸ்டொமக் அப்செட் ஆகாமையும் இருக்கும். இப்போது இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடுங்க. இது நல்லா ஆறின உடனே இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இட்லி பொடி மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடான சாதத்தில் இந்த பருப்பு பொடி சேர்த்து கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த பருப்பு பொடியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.